ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வந்து இந்த டாபிக் பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கோம் எல்லாத்துக்குமே வந்து புஷ்பா படம் ரிவ்யூலாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது. பட் புஷ்பா படம் பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் டக்குன்னு கிளிக் ஆகிற ஒரு விஷயம் வந்து, எஸ் நம்ம ஊரில் இருந்தால் சந்தன கடத்தல் வீரப்பன் அவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம ஊரில் மட்டுமே கிடையாது, இந்தியா ஃபுல்லாகவே எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே ஒழுக்க வைத்த ஒரு ஆள். அண்ட் பர்டிகுலராக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராங்கிற மூணு ஸ்டேட்டுமே வந்து ரொம்பவே அதிர வைத்த ஒரு ஆள் வந்து வீரப்பன். ஸோ அவர் வந்து 2004 October 18 வந்து அவர் என்கவுண்டரில் சுட்டு தள்ளப்பட்டு இறந்திருக்காரு. ஸோ அவரை பற்றின விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். என்னென்னு பார்த்தாக்கா 120 மேலே அவர் கொலைகளை பண்ணியிருக்காரு. அண்ட் 2000 மேலே யானைகளை சுட்டு கொண்டு அதனோட டஸ்க்குல தும்பிக்கை அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த, இல்லீகலாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த டைமில் வந்து ரொம்பவே இல்லீகல் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்த ஒரு விஷயம் வந்து சாண்டலூட் அண்ட் யானையோட டஸ்க். ஸோ இதை வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர். அண்ட் அது மட்டுமே இல்லை, ரெட் சாண்டல்வுட்டை வந்து பர்டிகுலராக 1992 to 2010 அந்த 10 ரிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த ஒரு காலகட்டம். அப்போ அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நிறைய கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு ஆள். அண்ட் எந்த போலீஸ் கண்ணுக்குமே சிக்காமல் 25 தலைமறைவாக இருந்த ஒரு ஆள். ஸோ அதை பற்றி அவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அது இல்லாமல் ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம், வாச்சாத்தி கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ என்னடா சொல்கிறாங்க வாச்சாத்தி கேஸ் அப்படின்னு கேட்குறீங்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாச்சாத்திங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, வாச்சாத்திங்கிறது இஸ் ஒரு வில்லேஜோட பேர். தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு சித்தேரிங்கிற ஒரு மலைப்பகுதிக்கு அடிவாரத்தில் உள்ள ஒரு கிராம பேர் தான் வந்து வாச்சாத்தி. ஸோ இந்த வாச்சாத்தி ஊரில் வந்து என்ன நடந்துச்சு, எதுக்காக வாச்சாத்தி கேஸ்னு வச்சாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஸோ வாச்சாத்திங்கிற ஊரில் தான் வந்து நம்ம சந்தன கடத்தல் வீரப்பன் தலைமறைவாக இருக்கிறதா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போயிட்டு அங்கே இருக்க 2-3 பேர் வந்து அங்கே சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி அங்கே சர்ச் பண்ணும்போது தான் அங்கே வந்து நம்ம மண்ணுக்குள்ளே புதஞ்சு வச்சுருக்க அந்த சந்தன மரக்கட்டைகள்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அங்கே அப்படி தெரிய வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் உள்ள ஒரு விவசாயிகிட்ட போய் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் யார் வச்சதீங்கன்னு சொல்லிட்டு. அவர் நார்மலாக அவங்க தெரியாது, ஏன்னா உண்மையிலே அவங்களுக்குலாம் யாருக்குமே தெரியாது அந்த எப்படி நான் மரம் இருந்துச்சா எதுக்காக யார் வச்சது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அவர் இல்லைன்னு சொன்னதுக்காக அவரை போட்டு அடித்ததில், அவர் சத்தம் போட்டதில் அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் மோஸ்ட்லி வந்து கிராமத்தில் சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்து எதுக்காக எங்காலங்களை அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த அங்கே வந்து கேட்டு அந்த போலீஸை வந்து பயங்கரமாக சாத்திட்டு அவங்கள தனியாக கூப்பிட்டு வச்சு அங்கே இருக்க ஒரு அரச மரத்தில் கட்டி வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அடித்ததும் இல்லாமல் அந்த ஊர்க்காரங்களே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து எதுக்காக நீங்கள் அப்படி அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு வண்டி வச்சு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அவரை. ஸோ இதனால் வந்து அவர் கோபம் அடைஞ்சிட்டு அங்கே இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது ஹரூருங்கிற கிராமம் வந்து அங்கே வாச்சாட்டிலேருந்து ஒரு 16 தூரத்தில் இருக்குது. ஸோ ஹரூருங்கிற கிராமத்தை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் வந்து ஸ்மக்லிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க வீரப்பனுக்குன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அங்கே போட்டு அங்கே இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அரவுண்ட் ஒரு 155 போலீஸ் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் 108 போலீஸ் மென் அண்டு மோர் தேன் 6 ரெவன்யூ அஃபீஷியல்ஸ், அதில் வந்து இன்க்ளூடிங் 4 IFS ஆஃபீஸர், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் UPSC மூலிமா செலக்ட் ஆகி போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் வந்து அதில் இருக்காங்க. ஸோ இந்த 269 அஃபீஷியல்ஸ் வந்து வாச்சாத்தியோட ஊரை வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு நார்மலாக ஒரு ஈகோவில் ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் தான் இது, போலீஸ்காரங்களே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மேலேயே கை வைக்கிறீங்களா அப்படின்னு அவங்க அந்த கிராமத்தில் இல்லை பர்டிகுலராக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அங்கே இருக்க 300 ஃபேமிலிஸ் அதாவது அரௌண்ட் 2000 பேர் அங்கே வசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ட்ரைபல் பீப்புள் அண்ட் மோஸ்ட்லி எல்லாமே மலையாளி ட்ரைபல்ஸ். ஸோ அவங்கள ஃபுல்லாக சுற்றி வளைச்சு இவங்களை அடித்தா யார் கேட்க போகிறாங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து உள்ளே வந்து இறங்கியிருக்காங்க. சுற்றி வளைச்சு அங்கே இருக்க டைரெக்டாக எல்லா அஃபீஷியல்ஸுமே உள்ளே என்டர் ஆகி அங்கே இருக்க மக்களெல்லாம் ஒரு 100-150 பேரை வந்து ரொம்ப கொடுமையாக வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அங்கேயே அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அது மட்டுமே கிடையாது, ரொம்பவே மனசை உழுக்க வைத்த ஒரு சம்பவம் என்னென்னா அங்கே இருக்க பெண்கள் ஒரு 18 பெண்களை வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் சந்தனத்தை மறைச்சி வச்சுருக்கீங்கன்னு அவங்கள தனியாக அங்கே போலீஸ் அந்த கூட அந்த போலீஸ்காரங்கலாம் தனியாக அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அந்த 18 பேரையும் வந்து ப்ரூட்டலி கேங் ரேப் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ இந்த 18 பேரை கேங் ரேப் மட்டும் பண்ணது இல்லாமல் அங்கே இருக்க உள்ள கேட்டில்ஸ் அதாவது ஆடு மாடு எல்லாத்தையுமே கொண்டிருக்காங்க. கொண்டுட்டு அங்கே இருக்க வீடு எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்காத மாதிரியும் அண்ட் இந்த தப்பு எல்லாமே வந்து இவங்க ஊர்க்காரங்க மாதிரியும் இருக்க மாதிரி ஒரு FIR ஃபைல் பண்ணி பக்கத்தில் ஹரூரில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்றைக்கி நைட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அங்கே வச்சும் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அடுத்த நாள் தான் வந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு கொண்டு போயிருக்காங்க. சென்ட்ரல் ஜெயிலில் என்ன FIR ஃபைல் ஆகுதுன்னா இவங்க எல்லாருமே வந்து
ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது சாண்டல்வுட் சந்தனத்தை வந்து கடத்திட்டு இருக்காங்க, வீரப்பனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணாமல், இதனால அவங்க ஒவ்வொருத்தருமே வந்து டெய்லி 500 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, இது ஒரு தொழிலாகவே பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு கேஸை ரிஜிஸ்டர் பண்ணி ஃபுல் கேஸை வந்து மக்கள் மேலே திருப்பி விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து June 20, 1992, அதாவது 1992 June 20th இந்த சம்பவம் நடந்துச்சு. அண்ட் இமீடியட்டாக வந்து இந்த எந்த ஆக்ஷனுமே எடுக்கல, யாருமே போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. அதுக்கப்புறம் July 7th இது இப்போ லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ், அதாவது அங்கே இல்லை ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு தெரிய வந்து அவர் அங்கே இருக்க இஷ்யூவை ரைஸ் பண்ணி 14th தான் இவங்க வந்து பீப்புள் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு PIL ஃபைல் பண்ணுறாங்க. பட் இப்படி ஃபைல் பண்ணும்போது அங்கே இருக்க ஹைகோர்ட் வந்து மறுத்துருது, எங்கள் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி, அதுவும் 269 கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி டோட்டலாக அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்றுக்கல. பட் இதுக்கப்புறம் August 22nd வந்து இதை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க, பெட்டிஷன் போடுறாங்க அங்கே இருக்க ஒரு நபர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட். பட் 3 வருஷமாக வந்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே யாருமே எடுக்கல. அண்ட் எல்லாமே வந்து இது மக்கள் மேலே தான், மக்கள் மேலே கேஸ் போடப்பட்டு, அந்த ஊர் மக்கள் மேலே கேஸ் போடப்பட்டு, இந்த கேஸ் வந்து அவங்க மேலேயே தப்பு இருக்க மாதிரி காமிச்சு 3 வருஷமாக வந்து அவங்கள தண்டனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் அதாவது 1995 ஏப்ரல் அப்போ திருப்பி இந்த கேஸ் வந்து உள்ளே வருது. சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம், உங்களுக்கு சிபிஐ வந்து சிபிஐ அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் தராங்க. ஸோ அந்த டைமில் சிபிஐ வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எப்போனா 1995 நடந்தது June 20, 1992. பட் சிபிஐ வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பெர்மிஷன் சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறது, ஹைகோர்ட்டுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. அது வந்து 1995, 3 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கேஸ் வந்து சிபிஐக்கு போகுது அப்படின்னா, போன உடனே 2 வாரத்தில் வந்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்க கால அவகாசம் 2 வாரத்தில் நீங்கள் வந்து ஃபைல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஜெகநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் சிபிஐ ஆஃபீஸர்கிட்ட இந்த கேஸ் போகுது. ஸோ கேஸ் போன உடனே சுற்றி இருக்க எந்த யாருமே வந்து அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் சப்போர்ட்டுமே கிடையாது. ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் சப்போர்ட்டுமே இல்லாமல் தான் வந்து தனியாலாம் ஜெகநாதனுங்கிற ஒரு சிபிஐ ஆஃபீஸர் இந்த ஃபுல் கேஸுமே வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் கேஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் எந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்டேருந்து இவருக்கு ஹெல்ப் கிடையாது, எல்லாமே இவராக வந்து இண்டிவிஜுவலாக தனி நபராக வந்து ஃபுல்லாக கேஸை முடிச்சிருக்காரு. வித் ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், மைனாரிட்டி பார்ட்டிலாம் இருப்பாங்களே, ஸோ கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட், அவங்களோட ஹெல்ப் மூலிமா தான் இந்த ஃபுல் கேஸுமே போயிட்டு இருந்திருக்கு. இவர் கேஸ் வந்து 1995 ஆரம்பிச்சிருக்காரு. 1996 அதாவது 13 மாதத்துக்கு அப்புறம் இவர் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு, இந்த கேஸ்க்கான ஃபுல் டீட்டெயில் யார் மேலே தப்பு இருக்குங்கிட்டு ஃபுல் ப்ரூவ் வந்து அங்கே கொடுக்குறாரு. பட் அப்பயுமே வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறதுக்கு நம்ம ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இவர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. பட் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லுது, 1996 அக்டோபர் வந்து இல்லை இதை இந்த ஜூரிடிஷனில் வராது, உங்களது வந்து கிருஷ்ணகிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹைகோர்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க அங்கேருந்து. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஹைகோர்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது அது பெரிய வந்து கோர்ட் பெரிய கோர்ட் கிடையாது. ஸோ 269 பேரை வந்து ஒரே ஹாலில் வந்து வைக்க முடியாதுங்கிறதுக்காக தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹைகோர்ட்டை வந்து புதுசாக வந்து பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டுறாங்க. எதுக்குன்னு பார்த்தாக்க பர்டிகுலராக இந்த கேஸில் 200 பேருக்கு மேலே இருக்கனால அந்த அத்தனை குற்றவாளிகளையும் வந்து அங்கே கோர்ட்டில் நிறுத்த வைக்கிறதுக்கான இடம் இல்லாத ஒரு காரணத்தினால ஒரு தனியாக ஒரு பில்டிங்கே கட்டுறாங்க. ஸோ இது வந்து எப்போ அடுத்து வருதுன்னு பார்த்தாக்கா 2002 அதாவது 6 வருஷத்துக்கு அப்புறம். அந்த 6 வருஷமாக வந்து 2002 வரைக்குமே 269 பேரில் யாருமே வந்து டைரெக்டாக எல்லாருமே கோர்ட்டுக்கு ஆஜரானால் மட்டும்தான் அந்த கோர்ட் வந்து அந்த கேஸ் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். பட் ஒருத்தர் 2 பேர் அப்படி இப்படின்னா யாருமே ஃபுல் குரூப் ஆஃப் மெம்பர் வந்து அங்கே ஆஜர்படுத்தப்படலை. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கேஸ் வந்து இழுத்து அடிச்சுட்டே போயிருந்திருக்காங்க 2002 வரைக்கும். அண்ட் 2007 அதாவது 1992 வந்து யார் ஆட்சியில் இருந்தான்னு சொல்லி எல்லாத்துக்குமே நெட்டில் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டு 2006 வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்தாங்க, அண்ட் அதுக்கு முன்னாடி யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே நீங்கள் நெட்டில் பார்த்தாலே தெரியும். அண்ட் அகெயின் 2011 வந்து திருப்பி 1992 இருந்த ஒரு ஆட்சி திருப்பி இங்கே ஆட்சிக்கு வருது. ஸோ அப்படி வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இவங்க ரைஸ் பண்ணுறாங்க இந்த இஷ்யூவை. ரைஸ் பண்ணுறப்ப தான் 19 வருஷம் கழித்து September 29, 2011 இந்த கேஸ் வந்து முடிவுக்கு வருது. என்னென்னு பார்த்தாக்கா ஃபுல் ரிப்போர்ட் ஜெகநாதன் சிபிஐ ஆஃபீஸர் சப்மிட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி அதில் உள்ள 215 பேர்த்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு வித் ப்ரூஃபோட. ஸோ இதுக்கப்புறம் 2011 அப்புறம் 215 பேருமே வந்து அதாவது சார்ஜ் ஷீட் போடப்பட்ட 215 பேர்த்துக்குமே குற்றம் வந்து வழங்கப்படுது. 1-10 வருஷம் வரைக்கும் தண்டனை, டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து. அண்ட்
இதுக்கப்புறம் தான் 2015 தான் அங்கே உள்ள மக்களுக்கான அந்த போடப்பட்ட கேஸ்லாம் வந்து வாபஸ் டிஸ்மிஸ் ஆகுது. உங்கள் மேலே எந்த குற்றமும் இல்லை, நீங்கள் போய்க்கலாங்கிற மட்டும் இல்லாமல் 3.25 crores 3.25 crores வந்து நஷ்டஈடு அங்கே உள்ள ஊர் கிராம மக்களுக்காக கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்தது நிறைய பேருக்கு தெரிய, அது இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேர் தெரிய வாய்ப்பில்லை. வீரப்பனுங்கிறது யாருங்கிறது தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அவரை பிடிக்க போன இடத்துல இப்படி ஒரு கேஸ் நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதுக்கான வாய்ப்பில்லை. வீரப்பனை பிடிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு, கர்நாடக அரசு, அந்த கேரளா அரசு, ஆந்திரா அரசுன்னு சொல்லிட்டு மூணு ஸ்டேட்டுமே வந்து ஒரு 30 or 20 to 25 years வந்து போராடிட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த ஒரே ஒரு கேஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் பண்ண ஒரு கேஸ் மட்டுமே 19 years நடந்து 19 years முடிவில் தான் அந்த கேஸ் வந்து முடிவுக்கு வந்திருக்கு, குற்றவாளிக்கான தண்டனை போய் சேர்ந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேர்த்தில் வந்து யார் உண்மையான டெரரிஸ்ட்னு சொல்லி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் சத்யா, டாடா, வேலை செய்யும்.